வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேர்டு எப்படி செய்யப்படுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பிறகு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ், நான் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்டிபிள் கலர்ஸ் எடுத்துக்கலாம் ஈச் பார்ட்டுக்கு. அப்புறம் இந்த மாதிரி மார்க்கர்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி மார்க்கர்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து த்ரெட்டையே வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கொஞ்சம் கட் பண்ணி இதே வந்து மார்க்கர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட் கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹெட் பார்ட்டுக்கு, பேர்டோட ஹெட் பார்ட்டுக்கு நம்ம இந்த லைட் கலர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. நாட் மாதிரி போட்டுட்டு அதை டைட் பண்ணாமல் இந்த இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு 6 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6 பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி இழுத்து இந்த 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 ஆப்போசிட் சைடில் இருக்க த்ரெட்டை வந்து இப்படி இழுத்துட்டோம்னா இது வந்து டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு, இது வந்து ரவுண்டு 1. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஃபஸ்ட்டு லூப் போட்டிருக்கோம். அதில் வந்து இங்கே ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு செயினை. அடுத்து அதே லூப்புக்குள்ளே தான் இன்னொரு செயின் போடணும். முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செயினில் வந்து அடுத்த செட் போடலாம். ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு ரெண்டு, அப்படி 6 செயின்லேயும் பண்ணணும். நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செயின். இதில் வந்து நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து கடைசி எண்டு ஸ்டிச்சுக்கு வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததுக்கு வந்து என்னென்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒரு செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அது அடுத்து இருக்கிறதுல வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்து இருக்கிறதுல வந்து 1, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து 2. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து 1 போடணும், ஒரு சிங்கிள் க்ரோஷேட். அதில் அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ரவுண்ட் இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு 2 செயின் ஸ்டிச்சஸ், 1, 2, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து 1, அடுத்து இருக்கிறதுல வந்து 2, அப்படி கடைசி வரையோ பண்ணி முடிக்கணும். கடைசினா இந்த லூப் முடிகிற, இந்த ரவுண்டு முடிகிற வரைக்கும். அடுத்ததில் வந்துட்டு 2, அடுத்ததில் வந்து 1, அடுத்ததில் வந்து 2. முடிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டு வந்து முடிச்சிட்டோம். அடுத்த லூப்பில் வந்து இதை ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதில் வந்து பண்ணக்கூடாது, இதில் வந்து அடுத்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இனி வந்து இந்த அடுத்த ரவுண்டில் வந்து 2 செயின், இந்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும்.
அடுத்து இருக்கிறதுல வந்து ஒன்று பண்ணணும், அடுத்ததில் வந்து ஒன்று பண்ணணும், அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த லூப் இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிக்கணும். ஃபஸ்ட் இருக்கிறதுல ஒன்று, அடுத்து இருக்கிற செயினில் வந்து ஒன்று, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து ரெண்டு, ரெண்டு செயின் போடணும். அடுத்து இருக்கிற செயினில் வந்துட்டு ஒன்று, இருக்கிறதுல வந்து ரெண்டு, அடுத்திருக்கிறதுல ஒன்று, அடுத்திருக்கிறதுல ஒன்று, அடுத்திருக்கிறதுல ரெண்டு, ஒன் அடுத்ததில் வந்து டூ, பாருங்கள் நாலு ரவுண்டு முடிச்சிருக்கோம். இப்போது அடுத்த எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, மூணு செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஒன் டூ த்ரீ, மூணு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு செயினில் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மூணு பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறத மூணுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஒன் டூ த்ரீ, சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறத வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும் ஒரு செயினில். அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, மூணு செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும், அடுத்து நாலாவது செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அந்த மாதிரி எண்டு வரைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேர்டோட தலை பாகம் மேலே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தலை வந்து கொஞ்சம் இங்கே இப்படி வரணும், இப்படி வரணும் கொஞ்சம். பேர்டோட தலை எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி வரணும். வந்து கொஞ்சம் கீழையாக வரணும். அதுக்கு எப்படி பண்ணணுன்னா, ஒரு அஞ்சு ஆறு, உங்களுக்கு எந்த அளவுக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் இப்படி பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தலை லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இப்போது அந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிகிட்டே வரணும். இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து நான் அந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். இந்த இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது, இதில் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு செயின்லேயும் வந்து ஒவ்வொன்று போட்டுகிட்டே வரலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து கூட்டிகிட்டே வரும். லென்த்து கூட்டுறதுன்னா, நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் ஒவ்வொன்றிலையும் போடுறப்போ லென்த் இப்படியே இப்படியே கூட்டிகிட்டே வரும். Thank you.
இப்ப பாருங்க, நான் இவ்வளவு எனக்கு வந்து அந்த பேர்டோட ஹெட் வந்து ஹெட் பார்ட் வந்து இவ்வளவு போதும் லெந்து. இப்ப என்ன பண்ணணும்னா அதோட நெக் பார்ட் பண்ணலாம். நெக் பார்ட் என்னன்னா வேற நெக் பார்ட்ல இருந்து வந்து நான் வேற கலர் வந்து எடுக்க போறேன். இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு கலர் எடுத்து நெக் பார்ட்டு பாடி பார்ட்டெல்லாம் பண்ண போகிறோம். ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த எவ்வளவு சிங்கிள் க்ரோஷெட் இருக்கோ அவ்வளவுக்கும் வந்து ஒரு இதே மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிகிட்டே வரணும். ஒரே ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் பண்ணணும். பாருங்க, நான் வந்து ஒரே ஒரு ரவுண்டு வந்து நெக் பார்ட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இங்கேயும் இங்கேயும் சேமாக கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டபுள் க்ரோஷி பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை முடிச்சிருக்கீங்கல்ல, இங்கேருந்து இப்படியே மடித்து பிடிச்சிக்கணும். இதை வந்து இப்படி மடித்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஹாஃப் போர்ஷனுக்கு மேலே ஒரு முக்கால் பாகம் வந்துட்டு வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுங்கள் அந்த மார்க்கர் இருக்கிற வரைக்கும். இது வந்து ஈஸி மெத்தட். நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. கவுண்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பண்ணிட்டோம், சிங்கிள் க்ரோஷட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னன்னா இந்த மார்க்கரை எடுத்துடலாம். இந்த மார்க்கர் வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற மார்க்கரை எடுத்துட்டு இந்த சைடில் மட்டும் நம்ம மார்க் பண்ணி வைக்கலாம். அந்த மார்க்கர் இருந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் சிங்கிள் க்ரோஷியட் ரெண்டு வாட்டி பண்ணணும் ஒவ்வொரு செயின்லேயும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட் இந்த மார்க்கரை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த பேர்டு. இப்போ வந்து அடுத்த தேர்ட் ரவுண்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். இந்த ரவுண்டு வந்து முடிச்சிட்டோம். இந்த நெக் பார்ட் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம டபுள் க்ரோஷியட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து மட்டும் இங்கே மேலே இங்கே வெளியே கொஞ்சம் நீட்டிகிட்டு நிற்கும். இந்த இடத்துல வந்து இப்படியே அமைஞ்சிட்டே வரும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இப்படி இருக்குது. இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, அப்படியே சிங்கிள் க்ரோஷியட் போட்டுகிட்டே வரோம். இங்கே மட்டும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அளவுக்கு நம்ம டபுள் க்ரோஷியட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும். போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா பாடி பார்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேட் வந்து ஒவ்வொரு செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிகிட்டே வரணும் அடுத்த ஸ்டெப்லேயும்.
டூ ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இது வந்து இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இப்படியே சுற்றிட்டு வந்து ஒன்று, அடுத்து இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷேட் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் வந்துட்டு அடுத்து ஒரு ரவுண்டு பண்ணணும். இப்போ ரெண்டு ரவுண்டு நான் நம்ம இப்போ பண்ணணும், பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாடியில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் ரெண்டு ரோ சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் வச்சு ரெண்டு ரோ பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து இந்த இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணல வந்து கம்ப்ளீட் பண்ணதில் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த இடம் இதில் அந்த ஈக்குவலாக ஃபோல்ட் ஆகிருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணி வச்சுடுங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும் ஒவ்வொன்றுலேயும். இந்த மார்க்கருக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். இதுக்கு மார்க்கரில் இந்த பக்கம் இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா, ஒரு செயினில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும், அடுத்த செயினில் வந்துட்டு ரெண்டு பண்ணணும், அடுத்திருக்கிறதுல வந்து ஒன்று பண்ணணும், அடுத்திருக்கிறதுல வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுறோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுடுங்க. சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து அடுத்ததில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். மார்க்கரை வந்து கழட்டிட்டு அந்த பக்கத்துலேருந்து கழட்டிட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு சிங்கிள் க்ரோஷேட் வந்து இதில் பண்ணணும். இதில் தான் மார்க்கர் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும் அந்த மார்க்கர் வரைக்கும். அடுத்திருக்கிறதுல ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்திருக்கிறதுல வந்துட்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட், மார்க்கர் வரைக்கும் இதே ரிப்பீட் பண்ணணும். ஒன், இதில் வந்து டூ, சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுங்கள். மார்க்கருக்கு இந்த பக்கம் இந்த ரவுண்டு வந்து முடிச்சிட்டோம்.
இன்னி என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு ரோ வந்து ஒவ்வொன்றிலையும் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். நான் மார்க் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மார்க்கரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷேட்டாக தான் பண்ணணும். ரெண்டு ரோ ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் அப்படி ரெண்டு ரோ பண்ணணும். பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டு ரவுண்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பேர்டோட ஷேப்பை வந்து பாருங்கள், இது வந்து இந்த முதுகு பகுதி, இது எப்படி வருது, இந்த பக்கம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா இதை வந்து இப்படியே பிடிச்சிட்டு மடிக்கணும். இந்த பக்கமாக மடித்தா தான் இதை வந்து கலட்டிடலாம். மடிச்சுட்டு எந்த இடத்துல வந்து பாதி உங்களுக்கு வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு பழைய இது மாதிரி தான் இப் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு செயின்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு இதில் வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வந்தோம் ரெண்டு ரெண்டு. இப்போ நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னா இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வந்து ஃபுல் இது வரைக்கும் இந்த மார்க்கருக்கு இந்த பக்கம் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் பண்ணணும். இங்கே இருந்தால் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். இந்த பக்கம் இது வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொன்றிலையும். இப்போது இந்த மார்க்கரை இந்த பக்கத்தில் இருந்து கலட்டிட்டு அந்த பக்கம் மாட்டிடலாம். வந்து வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறதுல வந்து நம்ம ரெண்டு வந்து ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு செயினை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளாடி விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். அடுத்து அடுத்த செயினில் இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். ரெண்டு செயினுக்கு உள்ளாடி விட்டு எடுத்துட்டு ஒரு லூப் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ வந்து ரெண்டு லூப் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அடுத்து இருக்கிற செயினில் அடுத்து இருக்கிற ரெண்டையும் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். எடுத்துட்டோம், அடுத்த செயினில் விட்டு எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஒரு லூப் எடுத்து உள்ளே விட்டு ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்து இருக்கிற ரெண்டு செயினையும் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிறதுல வந்து ஒன் சிங்கிள் க்ரோஷேட், அடுத்து இருக்கிறத வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேட் டிக்ரீஸ் டூ, அடுத்து இருக்கிறதுல சிங்கிள் க்ரோஷேட் டிக்ரீஸ் டூ, சிங்கிள் க்ரோஷேட் டூ, சிங்கிள் க்ரோஷேட் டிக்ரீஸ் டூ, சிங்கிள் க்ரோஷேட் டிக்ரீஸ் டூ. இந்த மார்க்கர் இருக்கிறத வந்து கலட்டிட்டு அதில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணலாம்.
அடுத்து வந்து இந்த எண்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷியட் தான் பண்ண போகிறோம். இந்த மார்க்கர் வரைக்கும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷியட். பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. இந்த பேர்டோட இந்த பார்ட் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு நம்ம டிக்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும். இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வரணும். இப்போ என்ன, அந்த பேர்டோட எந்த பகுதி வந்துச்சுன்னா அந்த செஸ்ட் பகுதி வந்துச்சு. இப்போது வயிற்று பகுதி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் தான் எல்லாத்துலேயுமே பண்ணணும். பண்ணோம், அந்த லென்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு த்ரீ ரவுண்டு நம்ம வந்து வயிற்று பகுதி பண்ணலாம். த்ரீ ரவுண்டு பண்ணிவிட்டு காட்டுறேன். த்ரீ ரவுண்ட் வந்து சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ணணும். இந்த ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த மாதிரி த்ரீ ரவுண்டு பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், மூணு ரவுண்டு வந்து சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிட்டோம். மூணு ரவுண்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணுன்னா டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து மூணு சிங்கிள் க்ரோஷேட் போட்டப்போ எப்படி இந்த ஷேப் வந்துச்சுன்னு. இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து பழையது மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கலட்டி இல்லை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹாஃப் வர இடத்துல மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போ பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மார்க் இருக்குது இந்த பக்கம், பழையது மாதிரி தான் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். இதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ இந்த மார்க்கரை கலட்டிட்டு இந்த பக்கமாக மார்க் பண்ணி விட்டுடலாம். டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போது ரெண்டு செயின் எடுத்து நம்ம ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு ரெண்டு செயினை டிக்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி டிக்ரீஸ் பண்ணோம்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டையும் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணோம். அடுத்து சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு அடுத்து இருக்கிறத ரெண்டையும் வந்து டிக்ரீஸ் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் இங்கே வந்து எப்படி பண்ணணும்னா, ரெண்டு ரெண்டாக கம்மி பண்ணிகிட்டே வரணும். இடையில சிங்கிள் க்ரோஷேட் போடக்கூடாது. கம்மி பண்ணி டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ரெண்டு வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம்.
அந்த மார்க் பண்ணது வரைக்கும் வந்துட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த மார்க்கர் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். மூணு ரோ சிங்கிள் க்ரோஷேட் வந்து எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்டே வரணும். மூணு ரோ பண்ணணும். ஸ்டார்டிங் மார்க்கர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா த்ரெட்லையாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த அளவெல்லாம் மாறிடும். நம்ம மடித்து வைக்கிறதுக்கெல்லாம் மார்க்கர் வந்து தேவைப்படும். ரெண்டு இல்லை மூணு மூணு ரோ பண்ணுங்கள், சிங்கிள் க்ரோஷேட் தான் போடணும். பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ரோஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் வச்சுருக்கோம். இது வந்து நான் என்னோட ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கவுண்டிங் வந்து போட்டு வைக்கலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்டு போட போகிறேன். அதில் வந்து நான் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்டு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து என்னென்னா அடுத்த ரவுண்டு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கவுண்டரை வந்து செட் பண்ணிக்கலாம். டூ செகண்ட் ரவுண்டு போட போகிறேன். இந்த பக்கம் டூ இருக்கணும், இந்த பக்கம் வந்துட்டு ஜீரோ. செகண்ட் ரவுண்டு போட போகிறேன். செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து கவுண்டர் செட் பண்ணிக்கலாம்.
அந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, 5 செயின்ல வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணனும். அடுத்து வந்து டிக்ரீஸ் பண்ணனும். ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணனும். அந்த மாதிரி ரிபீட்டா பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் ஸ்டார்டிங் 1 2 3 4 5 chain stitches போட்டாச்சு. single crochet பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ண போறோம். பண்ணியாச்சு. அடுத்து வந்து 5 single crochet பண்ணனும் ஒவ்வொண்ணலயும். 1 2 3 4 5 பண்ணிட்டு ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணனும். 1 2 இந்த மாதிரி ரிபீட்டாக இந்த மார்க்கர் வரைக்கும் பண்ணணும். ஒன் டூ டிக்ரீஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 அடுத்து என்ன பண்ணணும்னா, 4 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அடுத்து வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்படியே கம்மி பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும். 4 சிங்கிள் க்ரோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 5 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணோம். ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இனி வந்து அடுத்த செயினில் அடுத்த ரோவில் வந்து 4 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அடுத்து ரெண்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அடுத்து 4 பண்ணணும். அடுத்து ரெண்டு செயினை டிக்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணணும். 1 2 3 4 1 2 3 4 ரெண்டு செயின் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 4 1 2 3 4 ரெண்டு செயினை டிக்ரீஸ் பண்ணணும். அடுத்து 4 1 2 3 4
இன்னே என்ன பண்ணனும்னா அடுத்து இதல வந்து 3 சிங்கிள் க்ரோஷட் பண்ணனும் அடுத்து ரெண்ட வந்து டிகிரீஸ் பண்ணனும் shape பாருங்க two பண்ணிட்டோம் டூ பண்ணிட்டு அடுத்து இருக்கிறதுல வந்துட்டு ரெண்டு டிகிரீஸ் பண்ணணும் அடுத்ததுல வந்துட்டு டூ ரெண்டு டிகிரீஸ் பண்ணுங்க Gender degrees pani aja. 1, 2 degrees. Gender degrees pani aja. Iba anda nama itu pula konjung. இதாவது ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில் பண்ணலனா அடுத்து வந்து ஸ்டிச்சஸ் பண்ணா அடுத்து ஃபில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போவே கொஞ்சம் சின்னதாயிடுச்சு இப்போ வந்து நமக்கு வந்து இத ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிட்டு காட்றேன்